வணக்கம். இந்த பகுதியில் திரையுலக ஜாம்பவான்கள், சினிமா செலிபிரிட்டிகள் வாழும் வீடுகள் பற்றி தெரிந்து கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையில் இன்று திரையுலக ஆளுமை இயக்குனர், நடிகர், பின்னணி பாடகர் வெங்கட் பிரபு அவர்களின் வீட்டைத்தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் குளக்கரையில் இருந்து மந்தவெளி நோக்கி செல்லும் ராமகிருஷ்ணா மடம் சாலையில் சென்றால் ராமகிருஷ்ணா கோயில் தாண்டி செல்லும் போது மந்தைவெளி பஸ் டெப்போவுக்கு முன்பு ஒரு ரைட்டு வரும். அந்த தெருவுக்கு பெயர் புனித மேரி ரோடு. அந்த தெருவில் சிறிய தூரம் சென்றால் லெஃப்ட் சைடில் சிவராமன் தெரு வரும். அந்த தெருவில் திரும்பி சென்றால் ரைட் சைடில் வெங்கட் பிரபு வீடு வரும். கேரள வீடு போன்ற தோற்றத்தில் இந்த வீடு அமைந்திருக்கிறது. இசையமைப்பாளரும் பாடலாசிரியரும் இயக்குனருமான கங்கையமரன் மணிமேகலை தம்பதிக்கு மூத்த மகனாக பிறந்த வெங்கட் பிரபு அமெரிக்காவுக்கு சென்று பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படித்தவர். ஆனால் திரைப்படத்துறையின் மீது கொண்ட ஆர்வம் காரணமாக அவர் திரைப்படங்களில் பாடவும் நடிக்கவும் ஆரம்பித்தார். ஆசைப்பட்ட நடிப்பு வெற்றியை கொடுக்கவில்லை என்றதும் திரைப்படம் இயக்கும் வேலைகளில் இறங்கினார். அவர் இயக்கிய சென்னை 28 படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்து தொடர்ந்து சரோஜா, கோவா, மங்காத்தா, பிரியாணி, மாஸ் என்கிற மாசிலாமணி, மாநாடு என்று பல படங்களை இயக்கும் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தது. நடனாசிரியர் கே ஜே சரசாவின் மகள் ராஜலட்சுமியை மணந்து கொண்ட வெங்கட் பிரபுவுக்கு சிவானி, விக்ருதி என இரண்டு மகள்கள் உள்ளனர். சரி, இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தொடர்ந்து தமிழ் வலைக்காட்சியை பாருங்க. தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு.